இந்த கதை சற்று அதீத கற்பனை தான் ஆனாலும் கதையம்சம் எதுவுமே இல்லாமல் வெறும் நிகழ்ச்சிகளை மட்டுமே காட்டி வருடக்கணக்கில் தொடரை ஜவ்வாக இழுத்து கொண்டிருக்கும் சீரியல்களை ஒப்பிடும்போது இது ஒன்றும் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனை அல்ல என்றே தோன்றுகிறது அந்த பிரபலமான தொலைக்காட்சி சேனல் தங்கள் மெகா சீரியல்களில் நடிக்கும் நடிகர் நடிகைகளுக்கு விருது வழங்கும் விழாவை மிக பிரம்மாண்டமான மேடையில் நடத்தி கொண்டிருந்தது விருது பெற்றபின் அனைவரும் கட்டாயம் மேடையில் வேண்டும் என்று நடிகர் நடிகைகளுக்கும் அவர்களது கண்ணீரை எவ்வளவு குளோசப்பில் காட்ட முடியுமோ அவ்வளவு குளோசப்பில் காட்ட வேண்டும் என்று கேமராமேனுக்கும் ஏற்கனவே நிகழ்ச்சியின் இயக்குனர் சொல்லியிருந்தபடி அனைவரும் கச்சிதமாய் நடித்துக் கொண்டிருந்தனர் மேடையிலும் தற்போது இந்த வருடத்தின் மிகச்சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருது என்று அறிவிப்பாளர் அறிவித்து கௌசல்யா என்கிற குழந்தையை மேடைக்கு அழைத்தார் தாய் தந்தையரின் முத்த பரிமாற்றங்களுக்கு பிறகு மேடையேறிய ஐந்து வயதே நிரம்பிய குழந்தை நட்சத்திரம் கௌசல்யா விருதிற்காக காத்திருக்க நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணி மேடையேறி வந்து தன் கையால் அந்த குழந்தைக்கு விருதை கொடுத்தார் விருது பெற்றுக்கொண்ட கௌசல்யா பேசி முடித்த பிறகு விருது கொடுத்த பெண்மணி பேச துவங்கினார் இவ்வாறு இந்த தொடர் துவங்கிய ஆரம்ப நாட்களில் கௌசல்யா இப்பொழுது நடித்துக் கொண்டிருக்கும் வேடத்தில் நான் தான் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகினேன் அதைத் தொடர்ந்து இருபத்தைந்திற்கும் மேல் குழந்தை நட்சத்திரங்களை மாற்றிவிட்டார்கள் ஆனால் எனக்கு பிறகு அந்த பாத்திரத்தில் கச்சிதமாய் பொருந்துபவர் கௌசல்யா தான் என்று எனக்கு தோன்றுகிறது என்று பெருமையுடன் பேசிக்கொண்டே போக முப்பத்தைந்து வருடங்களாய் குழந்தையின் தந்தை யாரென்றே காட்டாமல் தொடரை இழுத்து கொண்டிருக்கும் இயக்குனர் கூச்சமே இல்லாமல் குடும்பத்தோடு கைதட்டி ரசித்தார்